இயேசுவின் பிரியமான எனதுமை சகோதர சகோதரிகளே, திங்கட்கிழமை செப்டம்பர் மாதம் 11 நாளாகிய இன்று உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். இன்றைய வாசகங்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கை சுருங்கிய ஒரு நபரை தன்னிடம் அழைத்து அவருக்கு விடுதலையை கொடுக்கின்றார். அந்த நபரை அழைத்த பின்பு மக்களை பார்த்து கேட்கின்றார், எது முறை, எது சரி என்று. நம் வாழ்க்கையிலே அந்த உடல்நல குறைபாடு என்ற அந்த நபருக்கு எது முறை, எது சரி என்று கேட்கின்ற பொழுது நம்மையும் பார்த்து ஆண்டவர் கேட்கின்றார், எது முறை, எது சரி என்று. வாழ்வு என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வாழ்வானது நாம் நிறைவாக வாழ வேண்டும். அந்த வாழ்வு எப்பொழுது நிறைவேறும் என்றால், நாம் எப்பொழுது ஆண்டவருக்குள் இருக்கின்றோமோ, ஆண்டவரை எப்பொழுது நமக்குள் இருக்க அனுமதிக்கின்றோமோ, அப்பொழுதுதான் வாழ்வு என்பது நிறைவேறும். இதை தான் இன்றைய முதல் வாசகத்திலே பௌலிகள் அறிவாராக சொல்கின்றார், வாழ்வு என்பது என்ன என்று. நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்க வேண்டும். அவரை பற்றி நம் வாழ்வு முழுவதும் தெரிந்திருக்க வேண்டும். நம் வாழ்வின் ஒவ்வொரு செயல்களுமே அவரை பற்றிய அறிவு, அவரை பற்றிய தெளிவு, அவரை வெளிப்படுத்துகின்ற விதம், இந்த மூன்றும் இருக்க வேண்டும் என்று சொல்வதாக இன்றைய முதல் வாசகம் அமைந்தது. இன்றைய முதல் வாசகத்திலே மீண்டுமாக அவர் சொல்கின்றார், எல்லோருக்கும் ஆண்டவரை பற்றி அறிவிப்பதற்காக நான் என்னையே திருத்தொண்டன் ஆக்கிக் கொண்டேன் என்று. நம்மை கூட இந்த கேள்வி கேட்கலாம், எனக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தெரியுமே, என் ஆண்டவரை பற்றி நன்றாக தெரியுமே, நான் தினந்தோறும் விபிலியை வாசிக்கின்றேன் என்றெல்லாம் நாம் சொல்லலாம். ஆயினும் நம் வாழ்க்கையிலே ஒரு சில வேலைகளிலே துன்பங்கள் வருகின்ற பொழுது, இனங்கள் வருகின்ற பொழுது, இந்த உறவுகளிலே பிரிவுகள் வருகின்ற பொழுது, வீசல்கள் வருகின்ற பொழுது, அப்பொழுதும் என் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார், என் ஆண்டவருக்கு எது முறை, எது சரி என்று தெரியும் என்று ஆண்டவரை மையப்படுத்தி நாம் முன்னேறுகின்ற மக்களாக இருந்தோம் என்றால் ஆண்டவர் ஏற்ற மக்களாக இருக்கும். நம்மையும் பார்த்து கேட்கின்றார், இந்த சூம்பிய கையில் நின்ற நபரை பார்த்து அந்த நபருக்காக எழுந்து எது முறை, எது சரி என்று கேட்ட ஆண்டவர் நம்முடைய ஆன்மாவை காப்பாற்றிக் கொண்ட நம்மிடத்தில் கேட்கின்றார், எது முறை, எது சரி என்று. எது முறை, எது சரி என்று அறிந்திருக்கின்ற நாம் ஆண்டவரை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்வோம். நம் உள்ளங்களையும் இளங்களையும் எல் ஆசிரியரானது இறை பார்த்தியானது